ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் ஒவ்வொரு நாடுகளிலும் தற்பொழுது கொரோனா பாதிப்பு நிலவரம்லாம் குறைந்து கொண்டே வருவதன் காரணமாக பல்வேறு தளர்வுகள்லாம் அறிவித்து வருகின்றன. இதனால் வெளிநாடு செல்லும் பயணிகள் வந்து மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அதை பற்றி நம்ம வந்து பார்க்க இருக்கிறோம். வீடியோ முழுவதுமாக பாருங்கள். இந்த வீடியோக்கில் ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதை மட்டும் ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. தகவல்கள்லாம் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வெளிநாடுகளிலிருந்து ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு வரும் தடுப்பூசி போடப்பட்ட பயணிகள் தங்கள் பயணங்களுக்கு முன்னதாக PCR பரிசோதனையை சமர்ப்பிக்க வேண்டிய அவசியமில்லை என்று அமீரகத்தின் அவசர நிலை நெருக்கடி மற்றும் பேரிடர் மேலாண்மைக்கான தேசிய ஆணையம் தற்பொழுது அறிவித்துள்ளார்கள். இதற்கு முன்னாகதாக இந்தியா உள்ளிட்ட நாடுகளிலிருந்து அமீரகம் வரும் பயணிகள் 48 மணி நேரத்தில் பெறப்பட்ட எதிர்மறை PCR சோதனை அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்ற நடைமுறை அமலில் இருந்தது. தற்பொழுது அதற்கு பதிலாக தடுப்பூசி போட்டுக்கொண்ட பயணிகள் QR குறியீட்டை கொண்டு அங்கீகரிக்கப்பட்ட COVID-19 தடுப்பூசி சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. எனினும் தடுப்பூசி போடப்படாத நபர்கள் தங்கள் பயணத்திற்கு 48 மணி நேரத்துக்கு முன்னதாக அங்கீகரிக்கப்பட்ட PCR பரிசோதனை முடிவை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று தடுப்பூசி போடப்படாத நபர்கள் பயணத் தேதியிலிருந்து ஒரு மாதத்திற்குள் COVID-19 நோய் தொற்றிலிருந்து மீண்டதற்கான சான்றிதழை QR குறியீட்டுடன் சமர்ப்பிக்கலாம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து வேறு ஒரு நாட்டிற்கு பயணம் செய்ய விரும்பும் பயணிகள் அந்தந்த நாடுகள் மற்றும் இடங்களுக்கான நடைமுறைகள் மற்றும் தடுப்பூசிகளின் தேவைகளை பின்பற்ற வேண்டியதன் அவசியத்தையும் பேரிடர் மேலாண்மை ஆணையம் தற்பொழுது பரிந்துரைத்துள்ளது. தடுப்பூசி போட்டுக்கொண்ட பயணிகளுக்கு அவசர நிலை நெருக்கடி மற்றும் பேரிடர் மேலாண்மைக்கான தேசிய ஆணையம் அறிவித்துள்ள இந்த தளர்வானது வரும் மார்ச் மாதம் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வர உள்ளதாக குறிப்பிடத்தக்கது. மேலும் பல்வேறு நாடுகளில் தற்பொழுது கொரோனா பாதிப்பு நிலவரம்லாம் வந்து குறைந்து கொண்டே வருவதன் காரணமாக மேலும் பல்வேறு தளர்வுகள்லாம் தற்பொழுது அறிவித்து வருகின்றன. ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைமுறையில் இருந்து வந்த பல்வேறு கொரோனாவிற்கான கட்டுப்பாடுகளை அமீரக அரசு படிப்படியாக நீக்கி வருகிறது. அதன் தொடர்ச்சியாக இனி அமீரகத்தில் திறந்த வெளியில் முகக்கவசம் அணிவது கட்டாயமில்லை என்று அவசர நிலை நெருக்கடி மற்றும் பேரிடர் மேலாண்மைக்கான தேசிய ஆணையம் வந்து அறிவித்துள்ளது. அதேபோன்று பொருளாதார மற்றும் சுற்றுலா தலங்களில் கடைபிடிக்கப்பட்டு வந்த சமூக இடைவெளி விதிமுறைகளும் தற்பொழுது ரத்து செய்யப்பட்டுள்ளன. இருப்பினும் திறந்த வெளிகள் அல்லாது மூடிய இடங்களிலும் பொதுமக்கள் முகக்கவசம் அணிவதை கட்டாயமாக தொடர வேண்டும் என்று NCEMA அறிவித்துள்ளது. மேலும் COVID-19 தொற்றுநோய் பாதிக்கப்பட்டவர்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தவர்கள் இனி தனிமைப்படுத்துதலுக்கு உட்படுத்த வேண்டிய அவசியமில்லை என்றும் அதற்கு பதிலாக அவர்கள் 5 நாட்கள் இடைவெளியில் 2 PCR சோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அறிவித்துள்ளது. மேலும் கொரோனா தொற்றுநோய் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கான தனிமைப்படுத்துதல் நெறிமுறைகள் முன்பு அறிவித்தபடி தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமீரகத்தில் உள்ள ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு பயணம் செய்பவர்களுக்கும் பல்வேறு மகிழ்ச்சிகரமான செய்திகள்லாம் வெளிவந்துள்ளன. இந்தியாவில் இருந்து எந்த இடத்திலிருந்தும் நீங்கள் துபாய்க்கு வந்து பயணம் செய்யும் பொழுது அமீரக குடியிருப்பாளர்களுக்கு இனி பயணத்திற்கு முந்தைய GDRF ICA அனுமதி தேவையில்லை என்று ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் தற்பொழுது அறிவித்துள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு இந்தியாவிலிருந்து அமீரகம் பயணிக்கும் பயணிகளுக்கான ரேபிட் PCR பரிசோதனையும் ரத்து செய்யப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இதுபோன்று பயனுள்ள தகவல்கள், புதிய அப்டேட் எல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி.